எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம எஃப்எல்வி சேனல். நான் உங்கள் அஸ்வின் ஜெனீஷ்கர். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் என்னோட நம்மளோட சேனல் வந்து இன்றைக்கி வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கு. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் தானே, எதுக்கவே இவ்வளோ ஆக்ட் பண்ணுறா அப்படின்லாம் நினைக்காதீங்க. எனக்கு 200 சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறது பெரிய விஷயம்தான். ஏன்னா நான் வந்து ஜெனரலாகவே கொஞ்சம் சைலண்டான பையன், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப ரொம்ப குறவு. ஈவன் நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கூட எனக்கு ஸ்ட்ரென்த்தெல்லாம் ரொம்ப குறவு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் குறவு. அப்படிப்பட்ட எனக்கு 200 சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே கடைசியாக ஒர்க்காக கூட சொல்லிக்கிறேன், மிகப்பெரிய தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் எல்லாருமே என்ன சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. நேற்று கமெண்டில் கூட ஒருத்தர் நான் தான் ப்ரோ உங்களோட 200 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிகாஸ் எனக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, என்னையும் சப்போர்ட் பண்ணி வர்றதுக்கு வந்து ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்த மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ், நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா வந்து நம்ம ஃபேஸில் இருக்க ஃபேட்டை எப்படி குறைக்கிறது, எப்படி ஃபேஸை வந்து வெல் ஷேப்டாக கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி தான். சில பேருக்கு வந்து டபுள் சின் இருக்கும், அதாவது இந்த சின்னுக்கு கீழேயும் நிறைய ஃபேட் இல்லை, ஆக்சுவலாக சதை இருக்கிற மாதிரி தோணும். அது பார்க்கும்போது உங்களுக்கு அக்லியாகவே ஃபீல் ஆகும், ஒரு கான்ஃபிடன்ஸ் குறவாக தெரியும். ஸோ ஃபேஸ் ஃபேட்டை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இதில் ஃபஸ்ட்டு டெக்னிக், ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா வந்து ஃபேஸ் ஃபேட் குறைக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேட் லாஸ் பண்ணணும். ஃபேட் லாஸ்னோடனே ரொம்ப கஷ்டமெல்லாம் திங்க் பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக ஃபேட் லாஸுங்கிறது சிம்பிள் ப்ராசஸ் தான். பட் கொஞ்சம் நீங்கள் டெடிக்கேட்டடாக இருக்கணும். உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்லேயும் உங்களோட ஒர்க் அவுட் ஷெட்யூல்ஸ்லையும் வந்து நீங்கள் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக கொஞ்சம் இவ்வளோ நாள் இருந்த லைஃப்பில் இருந்து மாற்றி அமைச்சு நீங்கள் ஒரு நியூ மேனாக பண்ணாதான், நீங்கள் புதுசாக ஒரு ஷெட்யூல் க்ரியேட் பண்ணி போனால் தான் வந்து உங்களோட ஃபேட் லாஸ் பண்ண முடியும். பட் ரொம்பலாம் கஷ்டம் இல்லை. கொஞ்சம் நம்ம உங்களோட பிடிச்ச ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். வேறு நல்ல ஹெல்த்தி வெஜிடபிள்ஸ், ஹெல்த்தி விட்டமின்ஸ், ஹெல்த்தி ப்ரோட்டீன்ஸ் நிறைய இன்டேக் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளஸ் நம்ம சின்ன கார்டியோஸ் இருக்குது, வெயிட் ட்ரைனிங் இருக்குது. சிம்பிள் ப்ராசஸ் தான். பட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பெட்டர் பர்சனாக, இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட ஒரு பெட்டர் பர்சனாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஃபேட் லாஸ், அதாவது ஃபேட் லாஸில் வந்து பொதுவாக ஒவ்வொரு பர்சன்ஸுக்கும் ஒவ்வொரு ஜெனட்டிக் டைப்பில் இருக்கும் பாடிஸ்லாம். சிலவங்களுக்கு வந்து ஃபேட் வந்து மெயினாக டார்கெட் ஆகுறது வந்து நம்ம சைட் ஃபேட்டில் இருக்கும், இல்லைனா பெலி ஃபேட்டில் இருக்கும். சிலவங்க அதான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு, சில பசங்களுக்கு வந்து ஃபேஸ்லேயே வந்து அதிகமாக ஃபேட் இருக்கும், அவங்க ஹிப் சைஸ் ஹிப்பில் இருக்க ஃபேட்டு கூட குறவாக இருக்கும், ஆனால் இங்கே ஃபேஸில் ஃபேட் அதிகமாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா அது அவங்களோட ஜெனட்டிக். பட் அதுக்காக போகாது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக போகும். ஒவ்வொரு பர்சனுக்கும் ஃபைனல் ஃபேட்டுங்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக ஃபேட் அதிகமாக இருக்கிறது வந்து சைட் ஃபேட்டில் தான் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய ஃபேட். அது வந்து நான் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி எவ்வளோ ஷ்ரெட்டட் பண்ணாலுமே கடைசியாக இருக்க அந்த ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது நமக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதை ரெடியூஸ் பண்ண முடியும். சிலவங்களுக்கு ஃபேஸில் அந்த மாதிரி இருக்கும், சிலவங்களுக்கு செஸ்ட் ஃபேட் அதிகமாக இருக்கும். அதை வந்து அவங்க கடைசி கட்டம் ரொம்ப ஷ்ரெட்டடாக கொண்டு வரும். அதுக்காக ரொம்பனா ரொம்ப இல்லை, ஒரு ஃபிட் லெவலுக்கு கிட்ட கொண்டு வரும்போது கடைசி ஸ்டேஜ் தான் வந்து அந்த ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ ஃபேட் லாஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே வந்து ஃபேஸ் ஃபேட் குறையிறது ரொம்ப ஈஸியாகிடும். ஃபேஸில் உள்ள ஃபேட் போயிட்டனாலே உங்களோட ஃபேஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஷேப் கிடைச்சோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபேட் லாஸ் ஷெட்யூல், ஃபேட் லாஸை பற்றி வீடியோஸ் வேணாலும் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட் அது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த மாதிரி இல்லை. உங்களுக்கு அந்த வீடியோ ஓகேனா பிரச்சனை இல்லை, இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும், அது ரிலேட்டட் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணுறேன். ரெண்டாவது டிப் என்னென்னா வந்து ரெடியூஸ் ரைஸ் இன்டேக், ரைஸ் இன்டேக்கை குறைச்சிக்கணும். என்ன ஃபேட் லாஸுக்கும் ரைஸுக்கும் சம்மந்தம் இருக்கான்னா, ஆமாம் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதாவது ரைஸ் இன்டேக் பண்ணுற மூலமாக ஃபேட் கெயின் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன், பட் எக்ஸஸாக வந்து நம்ம சதை அப்படிங்கிற அந்த ஒரு நம்ம ஸ்கின் லேயர் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸஸாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு ஃபேட்டி லுக்கு கிடைக்கும். ஃபேஸில் வந்து அதிகமாக வந்து ஃபேட் ஃபேஸில் வந்து ரொம்ப அதிகமாக சதை இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுறது வந்து மோஸ்ட்டாக ஒரு 75% பீப்புள்ஸுக்கு வந்து காரணம் வந்து ரைஸ் இன்டேக் அதிகமாக இருக்கிறதுனால தான். ஸோ நீங்கள் ரைஸ் இன்டேக்கை குறைச்சிக்கிட்டீங்கனாலே உங்களோட ஃபேஸோட ஃபேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஒரு இப்போ டெய்லி வந்து ஒரு பிளேட் ஃபுல்லாக அதிகமாக எடுக்கிறீங்கன்னா நீங்கள் உடனே வந்து மொத்தமாக குறைக்க நான் சொல்லவே மாட்டேன், ஒரு பாதியாக குறைங்க. நீங்கள் இப்போ எடுக்கிற ஃபுட்டு ரைஸ் எவ்வளோக்கு அதிகமாக எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் பாதியாக குறைங்க, அப்படி மெது மெதுவாக குறைச்சிருக்கோங்க. அதுக்காக நான் ரைஸே எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், ரைஸ் கொஞ்சமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் ரைஸ் எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னா வந்து ரைஸ் நம்ம வந்து எனர்ஜி, நமக்கு பாடிக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும், நம்ம எனர்ஜிட்டிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே ரைஸ் தான் உதவுது. ஸோ ரைஸ் இன்டேக் பண்ணாமல் இருக்காதிங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, கொஞ்சமாக ரைஸ் இன்டேக் எடுத்துக்கோங்க. நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலே வந்து ரைஸ் தான் அதிகமாக எடுக்கிறது.
ஏன் அதனால ரைஸ் அதிகமாக எடுத்தாங்கன்னா வந்து அவங்க அந்த ரைஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு ஹை எனர்ஜி, அதாவது முன்னாடி காலத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பார்த்தோ மொபைல் பார்த்தோ ஒர்க் பண்ணுறதில்ல, அவங்க ஆல்வேஸ் வந்து எப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது வயலுக்கு போகிறது இந்த மாதிரி அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அதிகமாக எனர்ஜி தேவைப்பட்டுச்சு, அதனால தான் அவங்க ரைஸ் இன்டேக் அதிகமாக எடுத்தாங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த மாதிரி ஹை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ ரைஸ் கண்டென்ட் குறைச்சிக்கிட்ட ரொம்ப நல்லது, அது உங்களோட ஃபேஸில் உள்ள ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மூணாவது டிப் என்னென்னா வந்து உங்கள் ஃபேஸ் எக்ஸசைசஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஃபேட் லாஸ் பண்ணிட்டீங்க, ரைஸ் இன்டேக் குறைச்சிட்டிங்கன்னா மூணாவது ஸ்டெப் இதுக்கு போயிடலாம், ஃபேஸ் எக்ஸசைசஸ். அதாவது ஃபேஸ் எக்ஸசைஸ்னால் ஃபேஸ்லேயே வந்து நிறைய மசில்ஸ் இருக்குது, அந்த மசில்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும், ப்ளஸ் ஃபேட் குறைஞ்ச மாதிரி ஃபீல் கிடைக்கும், ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ண அந்த ஃபேஸோட ஃபேட் குறைக்கணும்னா நீங்கள் ஃபேஸ் எக்ஸசைசஸ் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபேஸ் எக்ஸசைசஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பட் நான் அதுக்கு ஒரு வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், கொஞ்சம் பழைய வீடியோ தான், பட் அந்த வீடியோ வேணால் வாட்ச் பண்ணிக்கோங்க, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை கொஞ்சம் அப்டேட்டடாக புதுசாக வீடியோ வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, உங்களுக்காக பண்ணுறேன். அடுத்த டிப் என்னென்னா வந்து நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் பார்ட், அதாவது சென்டர் பார்ட், நோஸ். இந்த நோஸை நீங்கள் பர்ஃபெக்டாக, நோஸ் எல்லாருக்குமே வந்து ஜெனட்டிக்ஸ் தான், நம்ம நோஸோட ஷேப் மாற்ற போகிறதில்ல, பட் நோஸுக்கு சின்ன சின்ன எக்ஸசைசஸ் கொடுக்குற மூலமாக நோஸில் ஒரு சின்ன மாற்றம் வரும்போது, ஒரு ஷேப் கொடுக்கும்போதே உங்கள் ஃபேஸ் பார்க்க வந்து ஒரு ஸ்லிம் ஃபேஸ் கட்டு ஃபீல் கிடைக்கும். ஓகே, நம்ம பெரிய நோஸ் இருக்குது இல்லைனா வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது, ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பில் இல்லைனா வந்து அதை நம்ம சின்ன சின்ன எக்ஸசைசஸ், சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் மூலமாக அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்லிம் ஷேப்பில் கொண்டு வந்தாலே உங்கள் ஃபேஸ் பார்க்கறதுக்கு வந்து ஸ்லிம்மாக வந்து அழகாக இருக்கும். அதுக்குள்ளே எக்ஸசைஸ் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஒரு ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு வீடியோ வந்து இல்யூஷன், அதாவது பர்ஃபெக்டாக வந்து எப்படி நம்ம நோஸை சின்னதாக காமிக்கலாம் அப்படின்னு ஒரு இல்யூஷன் வீடியோவும் போட்டிருக்கேன், ப்ளஸ் ஃபேஸுக்கு அதாவது நோஸுக்கு என்னென்ன எக்ஸசைசஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றின வீடியோவும் போட்டிருக்கேன். ரெண்டத்தோட லிங்க் நினைப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இவ்வளோ தாங்க இன்னையோட வீடியோ. இன்னையோட வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் இதே மாதிரி சஃபர் பண்ணுறாங்க, ஃபேஸில் ஃபேட் அதிகமாக இருக்குது, குறைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ரொம்ப ரொம்ப நன்றி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோட எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வேறு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் இதேபோல் வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக என்னை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணி என்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ரிசல்ட்டாகவும் தருவேன். நன்றி, வணக்கம்.